ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் Business Mathematics, Chapter 2, Exercise 2.4, Problem ஃபோரில் ப்ராப்ளம் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்ப்போம் பார்க்கலாமா இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் என்ன கொடுத்துருக்கு ஒன் பை சைன்ஸ் இன்ட்டு இந்த ப்ராப்ளத்தில் அவங்களே இன்ட்டு கொடுத்துட்டாங்க 1 நான் எப்படி எழுத சொல்கிறாங்க சைன்ஸ் x plus ப்ளஸ் கா எழுத சொல்லிருக்காங்க ஸோ எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா ஸோ கிவன் ஒன் பை சைன்ஸ் இன்ட்டு ஒனுக்கு பதிலாக என்ன எழுத சொல்லியிருக்காங்க சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் கா ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு கா ஸ்கொயர் எக்ஸ் இது தனித்தனியாக அந்த டம்மை பிரித்து எழுதிக்கங்க எப்படி எழுதிக்கலாம் திஸ் இஸ் ஈக்குவல் டு சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு கா ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் கா ஸ்கொயர் எக்ஸ் பை சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு கா ஸ்கொயர் எக்ஸ் இங்கே என்ன ஆகிடும் சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல் ஆகிடும் இங்கே கா ஸ்கொயர் எக்ஸ் கா ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல் ஆகிடும் இப்போ இது பாருங்கள் ஒன் பை கா ஸ்கொயர் எக்ஸ் அது என்ன எழுதிக்கலாம் சிக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் ஒன் பை சைன்ஸ் ஸ்கொயர் என்னன்னு எழுதிக்கலாம் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் அப்போது நமக்கு ரெண்டு இன்டெகிரேஷன் ஃபார்முலா தெரியணும் இன்டெகல் ஆஃப் சிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா டென் எக்ஸ் ப்ளஸ் அண்ட் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி அதே மாதிரி இன்டகல் ஆஃப் கொசிகன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி ஸோ இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணோம்னா ஸோ இன்டெரல் ஆஃப் ஒன் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸை நம்ம இந்த மாதிரி சிம்பிஃபை பண்ணிக்கிட்டோம் இன்டெகல் ஆஃப் சீக்கன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகல் ஆஃப் சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் இன்டகல் ஆஃப் சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு என்ன எழுதலாம் டேன் எக்ஸ் இன்டெகல் ஆஃப் குசீக்கன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் என்ன எழுதிக்கலாம் மைனஸ் காட் எக்ஸ் ஸோ ப்ளஸ் ஒன் இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி ஸோ இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் மற்ற ப்ராப்ளத்துக்கெல்லாம் அடுத்த வீடியோஸை பாருங்கள் தேங்க்யூ